சென்னை மெரினா கடற்கரையில் பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கப்படாததால் வாகன ஓட்டிகள் நிம்மதி அடைந்தனர். மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் கடற்கரை, தியாகராய நகர் உள்ளிட்ட 170 மேற்பட்ட இடங்களில் ஒப்பந்த அடிப்படையில் பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது. நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட பல மடங்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். மேலும் ஒப்பந்தம் முடிவடைந்தும் விதியை மீறி தனியார் நிறுவனம் வாகன ஓட்டிகளிடம் அதிக கட்டணம் வசூல் செய்தது. இது தொடர்பாக நியூஸ் ஜே தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பப்பட்டது. இந்த நிலையில் வார விடுமுறையொட்டி மெரினா கடற்கரையில் பார்க்கிங் கட்டணம் வசூல் செய்யப்படாததால் வாகன ஓட்டிகள் நிம்மதி அடைந்தனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோயிலில் குழந்தைகளுடன் ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கூத்தனூரில் கல்வி தெய்வமான சரஸ்வதிக்கு என தனியாக கோயில் அமைந்துள்ளது. குழந்தைகளை முதல் முதலில் பள்ளியில் சேர்ப்பதற்கு முன்பு இங்கு அழைத்து வந்து அவர்களின் நாக்கில் தேன் தொட்டு வைத்து நெல்லில் ஓம் மற்றும் ஆ என்ற எழுத்தை எழுத வைத்து சரஸ்வதி தேவியை வழிபட்டால் குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. இந்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 1000 மேற்பட்ட பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை அழைத்து வந்து பேனா, பென்சில் உள்ளிட்ட பொருட்களுடன் நீண்ட வரிசையில் நின்று சரஸ்வதி தேவியை தரிசனம் செய்தனர். வருஷம் 10 எழுதுறா, ஸோ நல்ல மார்க் எடுத்து நல்ல ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த மாணவியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கோம். நான் மட்டும் இல்லை, எல்லா பேரண்ட்ஸும் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல க்ரௌடு இருக்குது. இந்த க்ரௌடுக்கு காரணமே ஸ்கூலுக்கு எல்லாரும் ஒரு ஐதீகமாக அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்க, சரஸ்வதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்து நல்லபடியாக படிக்கும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நடக்குது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் நாடாளுமன்றத்திற்கு பிரான்ஸ் நாட்டின் சார்பில் உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 4546 பேர் வாக்களித்தனர். ஐரோப்பிய நாடாளுமன்றத்திற்கு பிரான்ஸ் நாட்டின் சார்பில் உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெற்றது. இதற்காக தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் வாக்களிக்கும் வகையில் 4 வாக்குப்பதிவு மையங்களில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 8 முதல் மாலை 6 வரை நடைபெற்ற வாக்குப்பதிவில் 4546 வாக்காளர்கள் வாக்களித்தனர். இந்த தேர்தலில் 81 உறுப்பினர்கள் பிரான்ஸ் நாட்டு சார்பில் தேர்ந்தெடுக்கப்படவுள்ள நிலையில் 38 அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் போட்டியிடுகின்றனர். சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையை அடித்து நொறுக்கிய ரவுடி கும்பலை பிடிக்க முடியாமல் விடியாதிமுக அரசின் காவல்துறை திணறி வருகிறது. மயிலாப்பூர், தேனாம்பேட்டை, அபிராமபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். மருத்துவ ஃபிட்னஸ் சான்று பெறுவதற்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அவர்களை காவல்துறையினர் அழைத்துச் சென்றனர். இதனை அறிந்த ரவுடிகளின் கூட்டாளிகள் மருத்துவமனைக்கு வந்து அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த கண்ணாடிகள், நோயாளிகளை பரிசோதிக்கும் கருவிகள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி அராஜகத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கிருந்து தப்பிச் சென்ற ரவுடிகளின் கூட்டாளிகளை பிடிக்க முடியாமல் விடிய அரசின் காவல்துறை திணறி வருகிறது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே படையல் நிகழ்வுக்காக வந்தவரை NLC மத்திய தொழிலக பாதுகாப்பு படை வீரர்கள் அடித்து கொன்றதாக இறந்தவரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொள்ளிடம் பகுதியைச் சேர்ந்த சிவசங்கரன் என்பவர் தொப்புளிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமி என்பவரின் வீட்டிற்கு படையல் நிகழ்விற்காக வந்துள்ளார். அப்போது இயற்கை உபாதை கழிப்பதற்காக NLC சுரங்கத்தின் அருகே சென்றதாக கூறப்படுகிறது. நீண்ட நேரமாகியும் அவர் திரும்பாததால் உறவினர்கள் அவரை தேடி உள்ளனர். இந்த நிலையில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை வீரர்கள் சிவசங்கரனை தூக்கி கொண்டு வெளியே வருவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் பாதுகாப்பு படை வீரர்கள்தான் அவரை அடித்துக் கொன்றதாக கூறி டவுன்ஷிப் மந்தாரக்குப்பம் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறையில் மதுபோதையில் அரசு பேருந்தை உதைத்த நபரின் கால் முறிந்த சம்பவம் அரங்கேறி உள்ளது. மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகே போதை தலைக்கேறிய இளைஞர் ஒருவர் சாலையின் நடுவே சாமி பாடல்களுக்கு நடனம் ஆடிக்கொண்டிருந்தார். அப்போது அவர் வாகனங்களை கையால் தாக்கியும் கார்களை உதைத்தபடியும் அட்ராசிட்டியில் ஈடுபட்டுள்ளார். இதையடுத்து அந்த நபர் அரசு பேருந்தை வேகமாக எட்டி உதைத்ததால் அவரது கால் எலும்பு முறிந்தது. இதையடுத்து அவர் வழியால் துடிதுடித்த வீடியோ காட்சி இணையத்தில் வைரலாகி உள்ளது. சென்னை மாடம்பாக்கத்தில் விதியை மீறி வைக்கப்பட்டுள்ள ராட்சத பேனர்களை அகற்ற விடிய அரசை வாகன ஓட்டிகள் வலியுறுத்தி உள்ளனர்.
மாடம்பாக்கம் நூத்தஞ்சேரி செல்லும் சாலையில் தனியார் கட்டுமான நிறுவனம் ஒன்று சட்டவிரோதமாக ராட்சத விளம்பர பலகை வைத்துள்ளது. இந்த பேனரானது வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் அச்சத்துடன் செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. விடியா திமுக அரசு உடனடியாக இந்த பேனரை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனா்.